இல்லறம் ஒரு இனிய வரம். திருமணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது பழமொழி. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தம்பதிகள் நீதிமன்ற வாசலில் போய் நிற்கிறாங்க டைவர்ஸை தேடி. ஏன் இவ்வளோ பேர் டைவர்ஸுக்கு போகிறாங்க, என்ன காரணம், டைவர்ஸுக்கு இத்தனை ஏன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை, பொறுப்பின்மை, ஆணவம், ஈகோ, பொசசிவ்னஸ், தலைக்கணம் இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். அந்த டைவர்ஸுக்காக காரணங்களை சொல்லப்போனா குறிப்பாக எல்லாத்துக்கும் மொத்தமாக இந்த டைவர்ஸுக்குன்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லறத்தின் மகிமையை உணராமை அப்படின்னு சொல்லணும். இல்லறத்தின் அருமை, பெருமை, மகிமை, மகத்துவம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைவர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 99% முட்டாள்கள் தான். டைவர்ஸ் கேட்குறவங்க மட்டும் இல்லை, இந்த டைவர்ஸ் கேட்குறதுக்கு தூண்டுறவங்களும் அவங்களுடைய பார்ட்னர்ஸோட ஒரு வகையில் 99% முட்டாள்கள் தான். நான் கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒழுங்காக வாழ தெரியலன்னா ஏன் ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? பேசாமல் இருந்துட்டு போக வேண்டியதானே? உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, அவங்க அப்பா அம்மாவையும் வேதனைப்படுத்திக்கிட்டு, அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி டைவர்ஸ் போய் நிற்கிறீங்க? அப்படி உங்களால் வாழ தெரியாதவங்க ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? அதான் என்னோடய கேள்வி. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா என்னென்ன எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம், இந்த இல்லறத்தின் அருமை, பெருமை, மகத்துவம் தெரியாமல் தான். ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நம்ம வீட்டில் ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், இல்லை ஒரு தையல் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, ஏதாவது வாஷிங் மிஷின், எது வாங்கினாலும் உடனே அது கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு கையேடு கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் அது கூட ஒரு டூல் கிட்ஸ், அதை சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஓவரால் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. கார் ஒன்றுனா ஒரு ஜாக்கி கொடுப்பாங்க பஞ்சர் பார்க்கறதுக்கு. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இதெல்லாம் ரிப்பேர் ஆகும், இந்த மிஷின் ரிப்பேர் ஆகும், அது பழுது பார்க்காம பழுது ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தேவை. எப்படி இதை பற்றி என்ன, இந்த கார் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது மாதிரி, அதே மாதிரி அது அப்பப்போ ரிப்பேர் வரும்போது எப்படி பண்ணணுன்றதும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் இருக்கும், அதுக்குள்ளே கிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஒரு கிட்டு, அதுக்கு அப்பப்போ இந்த ரிப்பேர் ஆகும்போது உள்ள சரி பண்ணுறதுக்கு உள்ள அந்த கிட்டு நம்ம ஏதாவது கொடுக்குறோமான்னா அந்த கிட்டு இல்லை. அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அந்த கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, மேரேஜ் எப்படி வாழ்கிறாங்க, மேரேஜ் பண்ணவங்க வாழ்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பாடம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் இதுதான் வந்து இல்லறத்தினுடைய மகிமையை உணராமல் தான் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த இல்லறம் இனிய வரம் அப்படின்ற ஒரு சேனல் மூலமா இந்த இல்லறம் எப்படி இனிமையாக இருக்கு நடத்துறது, உங்கள் லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஹவு டு மேனேஜ் யுவர் லைஃப், ஹவு டு செட்ரேட் யுவர் லைஃப், ஹவு டு மேக் யுவர் லைஃப் ஹாப்பி, அதுக்கு தேவையான ஒரு சில ஆலோசனைகள், கைட்லைன்ஸ், ஒரு டிப்ஸ்லாம் உங்களுக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு இல்லறம் இனிய வரம் என்ற ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அது மூலிமா உங்களுக்கு பல வீடியோகள் அனுப்புகிறேன், அதை பெற்று பயன்பெற்று இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து உங்களோட வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ள என்னோடய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது சரியில்லை, அதில் வந்து சில உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் மாற்று கருத்து இருந்தால் அதையும் என்னோட தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாருன்ற வீடியோத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமாகவும் கிடைக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டியவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரசியாக்களே.